அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியை நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய சொந்த குரலாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஆக இதனுடைய பின்னணி குரலாக ஒருவேளை ஏற்கனவே பிஜேபி இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆக அந்த குரலாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அவர் சூப்பர் ஸ்டார், அவரே சொல்லியிருக்கிறார் தீவிரவாதிகள் எனக்கு தெரியும் என்று. ஆக தெரியும் என்று சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த தீவிரவாதிகள் யார் என்பதை அவர் நாட்டிற்கு அடையாளம் காட்டினால் நாட்டிற்கு அது நல்லதாக அமையும். அதை அவர் செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது போராட்டம் இல்லை, வாழ்க்கையே போராட்டம்தான். போராட்டம் இல்லாத எந்த காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது. அது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுக்காக நடத்திய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆக போராட்டங்கள் நடத்தி தான் காரியங்கள் சாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.